ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோக்கு வியூஸ் ரொம்ப குறவாக தான் இருந்துச்சு, அதனால் பரவாயில்ல, போக போக வியூஸ் ஏறும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. நான் உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டை பற்றி. என்ன அந்த பேர்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேர்டோட புத்திசாலித்தனத்தை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது அவ்வளோ புத்திசாலித்தனமாக அது வேலை பண்ணிச்சு. அது என்ன வேலை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேர்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனி கைட் பேர்ட். அது பேர் ஹனி கைட். ஏன் அது பேர் ஹனி கைட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது என்றைக்கும் ஹனி மட்டும்தான் சாப்பிடும். ஸோ அந்த பேர்டை ஏன் நம்ம புத்திசாலித்தனமானு சொன்னே இப்போ உங்களுக்கு புரியும். அந்த பேர்டு வந்து ஹனி தான் சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து தேன் கூட்டுக்கு போய் அங்கே போய் எல்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே தேனிங்க இருக்குது, கண்டிப்பாக கொட்டி சாப்பிடுச்சிருவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர்கள் அங்கே அந்த காட்டுக்குள்ள தான் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ பழங்குடியினர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து தேன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த பறவையே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எங்கே வந்து தேன் கூடு இருக்குன்னு. அவங்க வந்து அந்த தேனை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இதுக்கு கொஞ்சம் போட்டு அந்த தேனை வந்து டெய்லி டெய்லி அந்த பறவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. இதே மாதிரி தான் டெய்லியும் நடக்கும். அந்த பழங்குடியினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விசில் அடித்து கூப்பிட்டோடனே அந்த பறவைக்கு தெரிஞ்சினோம், ஓகே இவங்க வந்து தேன் எடுக்க கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, அதுவும் தேன் இருக்கிற இடத்த காமிச்ச உடனே அவங்க தேனை எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான தேனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் தேனை அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அதோட எடுத்துக்கிட்ட அந்த குருவி, அந்த ஹனி கைட் குருவி வந்து சாப்பிடும். பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய புத்திசாலியான ஒரு ஹனி கைட் பேர்டுனு. இதை பற்றி எனக்கு அவ்வளவான விஷயம் தெரியலை, நான் சர்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுனா கமெண்ட்ஸ் சொல்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அரிசியேஷன் ஜேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.